எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் பாண்டவர்கள் எல்லாரும் மாறு வேடத்தில் விராட நகரத்தில் வந்து தங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விராடன் அரண்மனையில் அவர்கள் வந்து வேலை கேட்டு வேலையை பெறுறாங்க. இப்படி அவர்கள் தங்கியிருக்கும்போது அந்த விராட நாட்டில் ஒரு திருவிழா வருது, சங்கர மகோத்சவம் அப்படின்னு சிவபெருமானுக்கு வந்த ஒரு திருவிழா. இந்த திருவிழாவில் மல்யுத்த போட்டி நடக்குது, எல்லா நாட்டிலிருந்தும் மல்லர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறான், ஜிமுதன் அப்படிங்கிற ஒரு மல்யுத்த வீரன். அவன் வந்து வேறு நாட்டுக்காரன், அவன் எப்போவுமே ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போனவன். அந்த மமதையில் அவன் வந்து இந்த நாட்டில் என்னை தோற்கடிக்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அறைகூவல் விடுக்கிறான். இப்படி அறைகூவல் விடுத்ததும் விராடனுக்கு அப்போ வந்து பீமனுடைய யோகம் வருது. பீமன் வந்து வல்லபம்ங்கிற பேரில் சமையல்காரனாக இருக்கான். அந்த வல்லபனை கூட்டிகிட்டு வாங்க, அவன் தான் நல்லா மல்யுத்த சண்டை போடுதாம்ல, அவனை கூட்டிகிட்டு வந்து இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி விராடன் மன்னர் சொல்கிறாரு. இப்படி சொன்னதும் இந்த வல்லபனான பீமன் உற்சாகத்தோடு மல்யுத்த போட்டிக்கு போகிறான். ஜிமுதனுக்கும் வல்லபனுக்கும் இடையில் சண்டை நடக்குது, பயங்கர சண்டை. இந்த சண்டையில் கடைசியில் ஜிமுதனை இந்த வல்லபன் வந்து கொன்றுறான், அடித்து கொள்றான். இதில் விராட நாட்டுக்கு வெற்றி கிடைக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப நாளாக ஜெயிக்க முடியாத வீரனை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி வல்லபனுக்கு விராட மன்னர்கிட்ட ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்குது. இப்படியாக வந்து போய்கிட்டு இருக்கும்போது விராட மன்னரோட படைத்தளபதி, அதாவது சுதேஷ்ணையோடைய தம்பி, அவன் வந்து விராட நாட்டில் படைத்தளபதியாக இருக்கான். அவன் பாஞ்சாலியை பார்க்குறான். பாஞ்சாலியை பார்த்ததும் அவனுக்கு பாஞ்சாலி மேலே ஆசை வருது. இப்படி ஆசை வந்ததும் ஒரு கட்டத்தில் அவனே வந்து தனியாக வந்து சந்திக்க வரான். சைரந்திரியை சந்தித்து, இந்த மாதிரி நான் உன்னை ஆசைப்படுதேன், நீ என் கூட வந்துடு, நீ என் கூட வந்துட்ட அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அடித்து வரட்டிட்டு உன்னைய மட்டும் வச்சுக்கிறதேன் அப்படிங்கிற மாதிரி காமத்தோட சைரந்திரி கிட்டே பேசுகிறான். ஆனால் சைரந்திரி சொல்லுதா, எனக்கு கணவர்களாக 5 கந்தர்வர்கள் ஏற்கனவே இருக்காங்க, அவர்கள் எந்த நேரத்துலையும் எங்கனாலும் தோன்றுவார்கள், நீ வந்து இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட அடிபட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லி இவா வந்து அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறா. இப்படி எச்சரிக்கை விடுத்த பிறகு அவன் வேற வழி இல்லாமல் இந்த சைரந்திரியை எப்படி மடக்கலாம் அப்படின்னு சொல்லி சுதேஷ்ணிகிட்ட போய் பேசுகிறான். சுதேஷ்ணிகிட்ட, இந்த மாதிரி சைரந்திரி மேலே எனக்கு ஆசையாக இருக்குது, நீ எப்படியாவது அவளை வழி கொண்டு வரதுக்கு யோசனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுதேஷ்ணி சொல்கிறா, அப்படியா, சரி அப்போ யோசனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சுதேஷ்ணி வந்து முதல்ல சைரந்திரி கீசகன் பக்கம் போகிறதுக்கு வழி வகுத்து கொடுக்குறா. அவள் என்ன சொல்லுதா அப்படின்னா, நீ விலை உயர்ந்த மதுபானங்களை உன்னுடைய அறையில் தயார் பண்ணி வை, நான் அந்த மதுபானங்களை போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சைரந்திரி கிட்ட வேலை சொல்லுதேன். அவள் வந்து உன் அறைக்கு அந்த மதுபானத்தை எடுக்க வருவாள். அப்போது நீ அவகிட்ட பேசி ஏதாவது வழி கொண்டு வா. வேறு இடத்துல இருந்தான்னா தான் நீ பேச முடியாது. உன்னோட அறைக்கு வரும்போது உன்னுடைய ஆளுமை ஓங்கி இருக்கும், உன்னால் பேசி வழி கொண்டு வர முடியும் அப்படின்னு அவள் யோசனை சொல்லுதா. அதன் பேரில் சுதேஷ்ணி தன்னுடைய அறையில் இருந்துக்கிட்டு, எனக்கு தாகமாக இருக்குது, நீ போய் மதுரசத்தை எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரி கீசகன் அவனுடைய அரண்மனையில் அவனுடைய அறையில் புதுசாக மதுரசம் ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்கானா, அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சுதேஷ்ணி சொல்கிறா சைரந்திரிகிட்ட. இப்படி சொன்னதும் சைரந்திரி அதை மறுக்கிறா. ஏன்னா அவன் ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிற முயற்சி பண்ணா, தவறான பேச்சு பேசினா, அங்கே போனோம்னா இப்போ அவன் என்னை அவமதிப்பான், இல்லை வேறு ஏதாவது பேசுவான், அதனால் நான் போக மாட்டேன், வேறு ஏதாவது வேலைக்காரி அனுப்பு அப்படின்னு சொல்லி சுதேஷ்ணிகிட்ட சைரந்திரி சொல்கிறா. ஆனாலும் சுதேஷ்ணியை வந்து கேட்கல, இல்லை அவன் அவமதிக்க மாட்டான், வேறு வேலையாக நீ போனேன் அப்படின்னா அவன் உன்னை ஏதாவது செய்வான், என்கிட்டருந்து போகிறதுனால உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி சுதேஷ்ணை சைரந்திரிக்கிட்ட போய் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறா. இப்படி அனுப்பிச்சி வைக்கும்போது இவன் வேறு வழி இல்லாமல் அங்கே போக வேண்டியிருக்கு. கீசகனோட அறைக்கு சைரந்திரி போக வேண்டியிருக்கு. அப்புறம் அங்கே போகிறா. அங்கே போனாலும் போகும்போது என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சூரியதேவன்ட்ட வந்து வேண்டுறா. சூரியதேவன்ட்ட வேண்டினதும் சூரியதேவன் என்ன செய்கிறான்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ராட்சசனை விராடனோட அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த ராட்சசன்ட்ட அவன் சொல்லி அனுப்பி வைக்கிறான், பாஞ்சாலிக்கு ஏதாவது ஆபத்து நடந்துச்சு அப்படின்னா நீ யார் ஆபத்தை உருவாக்குறானோ அவனை நீ அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன்ட்ட சூரியதேவன் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். கீசகன் அறைக்கு வந்ததும் சைரந்திரி நினைச்ச மாதிரியே கீசகன் அவங்ககிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். அவகிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அவள் கையை பிடிச்சி இழுக்கிறான். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லை மீற ஆரம்பிக்கிறான். எல்லை மீற ஆரம்பித்ததும் திரௌபதி வேற வழி இல்லாமல் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாலே ஓடி வாரான் அந்த கீசகன். கீசகன் ஓடி வந்து அவளை பிடிச்சி கீழே தள்ளுறான், கீழே தள்ளி எட்டி உதைக்கிறான். இவன் உண்மையிலே ஓட ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா, எப்படியாவது யுதிஷ்டன் இருக்க பக்கத்தில் அந்த கங்கர், விராடன், மன்னர் இவங்கெல்லாம் இருக்க பக்கம் ஓடிடுவான், அப்படின்னா நம்ம ஏதாவது முறையிடலாம், இவனும் கொஞ்சம் கூட்டத்தை அடக்குவான் அப்படின்னு சொல்லி இவன் அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே ஓட ஆரம்பிக்கும் போது அவன் பின்னாலே ஓடி வந்து பிடிச்சிக்கிட்டான். அங்கே வந்து சேரதுக்குள்ளே பின்னாலே வந்து பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு எட்டி உதைக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில்
அந்த ராட்சசன் சூரியன் அனுப்பின ராட்சசனும் அங்கே வாரான். கண்ணுக்கு தெரியாமல் நின்றுக்கிட்டு அவன் கீஜகனை அடிக்கிறான். கீஜகன் திரும்பி பார்க்க யாருமே இல்லை. இந்த மாதிரியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக திரௌபதி ஓடி அரண்மனைக்கு வந்துட்டான். அரண்மனையில் கங்கர் இருக்காரு, வேற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, விராட மன்னர் இருக்காரு. இப்படி எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக பீமனும் வந்து சேர்றான். பீமன் வந்து சேர்றான், இவன் வந்து தலைவலி கோலமாக ஓடி வரா பாஞ்சாலி. பாஞ்சாலி ஓடி வரா, பின்னால் கீஜகன் விரட்டிட்டு வரான். சபா மண்டபத்துக்கு ஓடி வந்த திரௌபதி எல்லார்கிட்டையும் முறையிடுறான். இந்த மாதிரி இவன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சிக்கான், இதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுதான், நீ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, நீ இங்கே ஓடி வர என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விராடன் வந்து கேட்குறான். ஆனால் உண்மையிலே வந்து இந்த இடத்துல விராடன் வந்து அதை சமாளித்து தூரம் அனுப்ப தான் வந்து பார்ப்பான். விராடனுக்கு ஏற்கனவே வந்து கீஜகன் மேலே பயம். கீஜகன் தான் உண்மையிலே வந்து தளபதி, ஆனால் அந்த நாட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். விராடன் வந்து ஒரு வயசான மன்னர், விராடனுக்கு அவ்வளோ வீரம் கிடையாது. அதனால் எல்லா மட்டங்கள்லையும் இந்த கீசகன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறான். எப்போனாலும் வந்து அவன் விராடனை கொன்றுவான், விராடனை அரியணை விட்டு துரத்திடுவான் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது விராட மன்னர் வந்து கேட்குறாரு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. ஆனால் இதுக்கு இடையில இந்த கங்கர் வந்து மறுக்கிறார், நீ உண்மையிலே 5 கந்தர்வர்களோட மனைவின்னு சொல்லி சொன்னேன், அந்த விஷயம் உண்மையாக இருந்தது அப்படின்னா அவர்கள் உன்னைய காப்பாற்ற வந்திருக்கணும்ல, நீ அதுக்கு வந்து இங்கே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கங்கர் வந்து பாஞ்சாலியை திட்டுற மாதிரி திட்டுறாரு. ஒரு பக்கம் பாஞ்சாலி இந்த இடத்த விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அந்த மாதிரி உனக்கு 5 கணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உனக்கு நீதி தருவாங்க, நீ சும்மா வந்து இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கங்கர் இந்த சைரந்திரியை திட்டுறாரு. சைரந்திரியும் அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பீமன் அந்த பக்கமாக வாரான். அவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவனுக்கு கோபம் வந்தாலும் கங்கர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு அவனும் அமைதியாக போகிறான். அதுக்கு பிறகு இந்த சைரந்திரி போய் சுதேஷனிட்ட போய் இந்த மாதிரி நடந்துருச்சு, அவன் என்கிட்ட தப்பாக நடக்கான் அப்படின்னு சொல்லி முறையிட்டு அழுகிறான். இப்படி முறையிட்டு அழுததும் சுதேஷனை வந்து அதுக்கடுத்து கோபப்படுறான். முதல்ல அவதான் கீச்சகனுக்கு இவன் மேலே விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவள் தான் அதுக்கு ஐடியா கொடுத்தா, நிறைவேறதுக்கு வழி செஞ்சா. சுதேஷனை முதல்ல சைரந்திரிக்கும் இதில் விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கணும், அதனால முதல்ல அவள் ஐடியா கொடுத்தா. ரெண்டாவதா சைரந்திரிக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு சுதேஷனை கோவப்படுறா, அவன் அப்படி நடந்திருக்கக்கூடாது, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுதேஷனை பேசுகிறான். உண்மையிலே சுதேஷனைக்கு தம்பி தான் இந்த கீச்சகன். ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு வந்து சுதேஷனைக்கே கீச்சகன் மேலே வந்து கோபம் வருது, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு பிறகு சைரந்திரியும் சுதேஷனிட்ட சொல்கிறா, என்னுடைய 5 கந்தர்வ கணவர்கள் மோசமானவங்க, அவன் வந்து இவனை கொன்னாலும் கொன்றுவாங்க, அந்த மாதிரி வந்து இவன் வந்து அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறா. இப்படியா அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.